ஹாய் கைஸ், நான் தான் உங்க ஏகே பேசுறேன். இன்னைக்கு என்ன டே ஸ்பெஷல்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம மெல்லினோட பர்த்டே, மெல்லின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் பிறந்தநாள்லயே வந்து நம்ம மெல்லினும் பிறந்திருக்கிறாரு. அப்புறம் மெல்லின், இந்த பர்த்டேக்கு உங்க பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சு? நல்லா தாங்க போச்சு, சந்தோஷமா. சந்தோஷமா போச்சு. என்னென்ன பண்ணீங்க? காலையில ஸ்கூலுக்கு போனேங்க, வீட்டுக்கு வந்தேன். என்ன பர்த்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க? அப்ப என்னங்க பண்றது, வீட்டுல லீவ் வருஷங்காட்டி வீட்டுல கேக்கல, ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப வீட்டுல வந்து என்ன பண்ணீங்க பர்த்டேக்கு? வீட்டுல வந்து பசங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வச்சேங்க. ட்ரீட் வச்சேங்க? அப்படி என்ன ட்ரீட் வச்சேங்க? அவங்க ரைஸ் சாப்பிட்டானுங்க. ஓ, ரைஸ் எல்லாத்துக்கும் போய் எங்களுக்கு எல்லாம் வாங்கியே குடுக்கல. நீங்க பாட்டுக்கு கொடுக்குறேங்க, நாளைக்கு வாங்கி கொடுத்துருங்க. ஏங்க பர்த்டே இன்னைக்கு வச்சு நாளைக்கு வாங்கி கொடுக்குறீங்களா? நாளைக்கு வாங்கி கொடுத்துருங்க. சரி, அப்புறம் வேற என்ன பண்ணீங்க? வேற எதுவும் பண்ணலங்க. வேற எதுவுமே பண்ணலங்க. கேக் எல்லாம் விட்டுனீங்க? கேக் விட்டுனேங்க. கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணியா? கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணா. வீட்ல அம்மா அப்பா கூட எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துறீங்க. அம்மா அப்பாவோட வாழ்த்துக்கள் வாங்குனீங்களா? வாங்கிட்டேங்க. பிளெஸிங்ஸ் வாங்குனீங்களா? வாங்குனேங்க. சரி, இந்த பர்த்டேல இருந்து இந்த புது வருஷத்துல நீங்க என்ன வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் நினைக்கிறீங்களே, என்ன வந்து நினைக்கிறீங்க? என்ன இது வரைக்கும் என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சனோ அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. அப்ப இது வரைக்கும் நிறைய தப்பு செஞ்சிருக்கீங்க. அப்படி சொல்லுங்க, எப்படி சொல்றது? பாத்தீங்களா கைஸ், நிறைய தப்பு செஞ்சிருக்காங்க. அப்படி என்னென்ன தப்பு செஞ்சிருக்கீங்க? தப்பு எதுவும் செய்யலங்க. சரி, முன்னாடி படிக்காம இருந்தா இந்த வருஷத்துல இருந்து நல்லா படிக்கணுங்க. இது வரைக்கும் படிக்கவே இல்லையா? படிச்சுட்டு தாங்க இருந்தேன். வேற லெவல்ல இருக்கணுங்க. வேற லெவல்ல இருக்கணுமா? சரி, ஓகே. பர்த்டே வேற என்ன ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்க? பர்த்டே அன்னைக்கு வேற என்னங்க? நல்லா படிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. அடுத்தது நியூ லைஃப் நியூ பிகினிங். ஏங்க இது என்னோட இதுங்க. பரவாயில்லைங்க, அதை நான் சொல்லக்கூடாதுங்களா? சரி சொல்லிக்கங்க. ஓகே, உங்க நண்பர்கள் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிற ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே உங்களை பத்தி கேட்டலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நிதிஷ் வாங்க. நிதிஷ், உங்க உங்க ஃப்ரெண்டு, உங்களோட குரு, உங்க அண்ணா இப்படி வாங்க, சென்டர்ல வாங்க. அவருக்கு விஷ் பண்ணீங்களா? ஹேப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ்ங்க. ஓகே, அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல விதமா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிருங்க. இதே மாதிரி நீங்க லைஃப் லாங்கா அப்படியே ஹேப்பியா இருக்கணும். சரிங்க. ஓகே, தேங்க்ஸ்ங்க. ஓகே, வெல்கம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதீஷ் கூப்பிட்டலாம். கௌதீஷ் வாங்க. கௌதீஷ் மெல்லின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு தேங்க்ஸ்ரா மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெண்டு வார்த்தை மெல்லின் பத்தி சொல்லிருங்க. நல்லா படுறா, சரியா? வாழ்க்கை நல்லா சந்தோஷமா இருக்கு, சரியாட? முதல்ல கௌதீஷ், நீங்க நல்லா படிக்கணும். நான் படிக்கிறேன், நான் படிச்சதுன்னு சொல்லி தர முடியும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, சின்ன வயசுல இருந்து, சரியாடா? இது வரைக்கும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிடா. இனிமேல் சொல்லுவேன்டா, சொல்லிட்டு சொல்லு, சொல்லு, நிறைய சொல்லுடா. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பட்டி பெரிய பட்டி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடலாம். கௌதம் ரஞ்சித்த, பரவாயில்ல, நடுவில் வந்து நின்னு சொல்லிருங்க. தேங்க்ஸ்ங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். நான் ஹாப்பி பர்த்டே லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் சொல்லிட்டு அஜிக்ரேட்டிவ் மீடியா. இதெல்லாத்துக்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ தம்மா.